வணக்கம். நெருப்பு தமிழன், மானங்கெட்ட தமிழனே, மானங்கெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே தமிழனே, மானம் மரியாதை அனைத்தையும் இழந்த தமிழனே, இன்று இயற்கை வளங்கள், மண் வளங்கள், பொன் வளங்கள், கனிம வளங்கள் அனைத்தையும் இழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே மானங்கெட்ட தமிழனே. தமிழ்நாடா இல்லை திராவிட நாடா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைகளுக்கு பின்தள்ளப்பட்டு விட்டாயே தமிழா. திராவிட கட்சிகளில் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களே தமிழா. இந்த நிலைகள் என்று நாம் அழிய போகின்றோம் தமிழா. தமிழா, அழிந்து கொண்டிருக்கின்றோம், அழிந்து விட்டோம், அழிந்து அழிய போகின்றோம் என்பதை ஒவ்வொரு முறையும் சமூக வலைதளங்கள் மூலியமாக இன்றைய தமிழ் தேசிய போராளிகள் போராடி கொண்டிருக்கின்றார்களே. உனக்கு ஏன் தமிழா புரியவில்லை என்று நீ மானம் கெட்டு மரியாதையை இழந்து இன்றும் இயற்கை வளங்களை, மண் வளங்களை, கனிம வளங்களை, பொன் வளங்களை, மலை வளங்களை இழந்து செத்து கொண்டிருக்கின்றாயே தமிழா. இன்றும் நீ இந்துத்துவா என்றும் நான் அந்த கட்சி என்றும் இந்த கட்சி என்றும் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றாயே. ஆனால் நீ ஒரு தமிழன் என்பதை மறைந்து விட்டாயே தமிழா. தேவர் எங்க பசும்பன் தேவர் ஐயா திருமகனையும் தமிழன் என்ற ஒன்றை, தமிழன் என்கின்ற ஒருவரை மறைத்து தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று அன்றைய காலகட்டங்கள் கூடிய மனிதனை கூட இன்றைய நீ சாதி வரிகள் தூண்டிவிட்டாயே தமிழா. மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலையில் தமிழர்களினுடைய பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். உலக மக்களின் பார்வைப்படும் மெரினாவில் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, பெரியார் சிலை என்று எவ்வளவோ சிலைகள் இருக்கின்றது, இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கடா எங்களுடைய ராஜராஜ சோழனினுடைய சமாதி? எங்கே இருக்கின்றது ராஜராஜ சோழனினுடைய சமாதி? இருக்கா இந்த தமிழ்நாட்டுல? எங்கடா அந்த ராஜராஜேந்திர சோழனுடைய சமாதி? இருக்கா இந்த தமிழ்நாட்டுல? நாங்கள் புலம்புகின்றோம். எங்கடா போனது எங்களுடைய சூரியவர்மனுடைய சிலை? எங்க போச்சு சூரிய வம்சவர்மனுடைய சிலை? எங்கே? எங்களுக்கு தெரியல. எங்க போனது எங்களுடைய ராஜேந்திர சோழனுடைய சமாதி? எங்க? இங்க இல்ல. எங்க போனது எங்களுடைய பாண்டிய மன்னனுடைய நினைவு மண்டபம்? இங்க இல்ல. எங்க போனது எங்களுடைய அம்மையார் குயிலியும் எங்களுடைய ஐயா அம்மையார் வேலுநாச்சியாரும் புரட்சி புயலாக, புரட்சி பெண்மணிகளாக இருந்தார்களே, அவர்களுக்கான ஒரு நினைவு மண்டபம், ஒரு நினைவிடம் ஏதாவது ஒரு உண்டா இந்த தமிழ்நாட்டுல? இல்ல. எங்கப்பா போச்சு இந்த கரிகால சோழனுடைய சிலை? இருக்கா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் கல்லணையை கட்டினான். அந்த கல்லணைகளை இன்றும் சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்காக இந்த தமிழக அரசாங்கம், இந்த திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ததுண்டா? இன்று இருக்கக்கூடிய 50 ஆண்டுகால அரசியல் மாறி மாறி மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இதுவரைக்கும் ஒன்று செய்ததுண்டா? உலகத்திலேயே இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கரிகாலனால் கட்டப்பட்ட ஒரு கல்லணை இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே பழமையான ஒரு கல்லணை என்பது தமிழர்களுடைய உலகத்தினுடைய ஒரு அதிசயமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இன்றும் இந்த எங்களுடைய கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லணை தான். எங்க எங்களுக்கு எங்க இருக்கு? எங்களுக்கு எங்க இருக்கு? இங்க எந்த விதமான சமாதியும் இல்ல. எங்க எங்களுக்கு இருக்கு? எங்கடா எங்களுடைய சேரன் செங்குட்டுனுடைய சமாதி? இங்க இருக்கா? இல்ல. எங்கடா அழகு முத்துக்கனுடைய மண்டபம்? இருக்கா? இங்க இல்ல. எங்கு பார்த்தாலும் அண்ணா அறிவாலயம், அண்ணா நகர், அண்ணா சிலை, அண்ணா சாலை, பெரியார் மண்டபம், பெரியார் பேருந்து நிலையம், பெரியார் சிலை, பெரியார் சாலை. அதன் பிறகு சென்றால் எம்ஜிஆர் மணிமண்டபம், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம், எம்ஜிஆர் நூலகம், எம்ஜிஆர் சாலை, எம்ஜிஆர் சிலை. இதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். தமிழர்கள் எவ்வளவு புரட்சிகரமான தமிழர்கள் இந்த நாட்டுல வந்து இந்த தமிழக போராளிகள் விடுதலைக்காக போராடி இன்னைக்கு அவன் பீரங்கியை காட்டினப்போ கூட வாழை ஏந்தி ஒவ்வொரு தலையும் வெட்டி வீழ்த்திய இந்த மண்ணுல இன்னைக்கு எத்தனை புரட்சிகரமான தமிழர்கள் இன்னைக்கு ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் எவ்வளவு விதமான இன்றைக்கு புகழ் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்னைக்கே நீ வந்து அழிஞ்சிட்ட. நீ என்னதான் இருந்தாலும் இன்றைய பெற்ற நம்முடைய தாய் மண்ணை எவன் ஒருவன் நினைக்கவில்லையோ அதெல்லாம் வந்து மனித பிறவிகளே அல்லையா? நான் என் தாய்க்கு பிறந்தவன் தான் சொல்லுவேனே தவிர, நான் வந்து திராவிட நாடான கன்னடகா இல்ல மலையாளம் இல்ல தெலுங்கு இவங்க தாயா என்னுடைய தாயின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு தமிழன், அவன் தான் உண்மையான ஒரு தமிழன். ஆனா இன்னைக்கு இவன் பூரா விலை போய் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்காக இன்னைக்கு வந்து கொடி தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் திராவிடர்கள், நான் இந்த நாடு திராவிட நாடு. எந்த நாடு திராவிட நாடு? தமிழ்நாடு திராவிட நாடாக இன்று மாறிய ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவு கேவலமான ஒரு நிலைகளை வந்து எவ்வளவு ஒரு பின்தள்ளப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 60 ஆண்டுகளுக்கு பின்பு பேசிக் கொண்டிருக்கின்ற இன்றைய தமிழர்களை பார்த்து நீ தமிழனா, நான் தமிழனா, நீ தமிழனா, நான் தமிழனா, யாரெல்லாம் தமிழர்கள், எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை இன்றைய ஊடகங்கள் கூட. அடுத்ததாக வருகின்றார்கள் அம்மா.
அம்மாவுக்கு பிறகு வருகின்றார் சின்னம்மா புச்சிமா, அதன் பிறகு கட்டுமரம் என்று சொல்லி இப்படியே நீங்க சொல்லி கொண்டு இன்றும் உங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உறவுகளே. நீங்கெல்லாம் தமிழர்கள் என்று கூறும் பொழுது மிகவும் வேதனையாக உள்ளது. உலக சாம்ராஜ்யங்களை வென்று கட்டி காத்த நம் தேசத்திற்கு வெள்ளையனை தேடி முன்னோர்களுக்கு சரியான வெள்ளையனை தேடி அழித்து முன்னோர்களுக்கு சரியான ஒரு சிலைகள் அமைக்க இந்த தமிழகத்துல இடமில்ல. இதற்கான சாலைகள் அமைக்கப்படவில்லை. அவர்களுடைய பெயர்களை வைத்து நினைவு மண்டபங்கள் இல்ல. எதையுமே இல்லாமல் இன்று உலகத்தினுடைய நீதியையும் உலகத்தினுடைய பார்வையையும் அந்த காலங்களில் தனது வாள்களினால் தமிழன் வீரத்தையும் தீரத்தையும் வெளிப்படுத்தியவன். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிடும் பொழுது கடைசி முறை மருது சகோதரனுடைய தலையை வெட்டி அவன் தெரு தெருவாக அலைந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நீங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியில் வரக்கூடாது என்று ஊரடங்கு உத்தரவு செய்தது வெள்ளையனுடைய ஆட்சி. அந்த அளவுக்காக மருது சகோதரம் அந்த அளவுக்கு தமிழருடைய புகழும் பெருமையும் வீரமும் தீரமும் இருந்தது. ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வீரனை தூக்கிலிடும் பொழுது அவனை தூக்கிலிட முடியவில்லை என்று, அவனுடைய மரத்தில் தூக்கிலிட்டால் அந்த மரமே ஒடிந்து விழுகிறது என்று அவனுக்காக தனிப்பட்ட முறையில் கயிறுகளை அமைத்து தனிப்பட்ட ஒரு இடங்களை அமைத்தான் வெள்ளையன். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய தமிழனுடைய புகழ், இன்னைக்கு தமிழன் வந்து எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்கின்ற ஒரு நிலைகளை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வரலாறு இந்த பாட புத்தகத்தில் உண்டா? இன்னைக்கு அம்மாவை பத்தி பேசுற, ஐயாவை பத்தி பேசுறீங்க, என்னைக்கோ வந்தவன் செத்து போனவன்லாம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளினுடைய அக்காலத்தில் இருக்கக்கூடிய மனுநீதி சோழன் என்னது இன்று இருக்க சோழன்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோமா? இடையில் வந்த அத்தனை கலிசடைகளினுடைய வரலாறும் பாட புத்தகத்தில் ஓங்கி ஒழிக்கின்றதே தமிழா. கரிகாலன் கட்டிய கல்லணைகளை இன்று வரை சுற்றுலா தலமாக மாற்றப்படவில்லை. மாபெரும் கடற்படையை கட்டமைத்து உலகின் பல நாடுகளை வென்று மாபெரும் சோழ பேரரசை நிறுவிய ராஜேந்திர சோழனை இங்கே கற்பிக்கப்படவில்லையே தமிழா. எங்கே சென்றோம்? ஒவ்வொரு தமிழனும் தினமும் கோவிலுக்கு செல்கின்றான். அந்த கோவிலை கட்டியவன் யார் என்று கூட தெரியாமல், அந்த கோவிலை கட்டிய மாமன்னன் தன் பெயரை கூட பதிவிடாமல் இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட தனது நடுநிலைமையை பாராட்டி அல்லவா அவனது பெயரை உலகம் போட்டிட செய்திருக்க வேண்டும். அது இங்கு நடந்திருக்கின்றதா? இல்ல. இன்னைக்கு அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மாவுக்கு நாங்க மெனு கொடுத்தோம் சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கடைசி நேரங்களில் இந்த காணொலி அந்த காணொலின்னு சொல்லி போட்டு உங்களை ஏமாற்றி இன்றும் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. இந்த திராவிட அரசியல் இது மிகப்பெரிய ஒரு நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற வேலை அல்லவா தமிழா? யார் இந்த ஜெயலலிதா, யார் இந்த எம்ஜிஆர், யாராக வேணாலும் இருக்கட்டும், மக்களுக்காக ஒரு பிரதிநிதியாக இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர்களை தவிர இவர்கள் ஒன்றும் மாமன்னர்கள் அல்ல, மிகப்பெரிய போராளிகள் அல்ல. திரைப்படங்களில் போராளிகளாக நடித்தவர்களே என்பதை நாம் உணர வேண்டும் தமிழா. கஜினி முகமதுவை 17 முறை ஓட விரட்டிய நம் சோழனின் கல்லறை பாரடா, நம் சோழனின் கல்லறை பார். அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அதற்கான வரலாறு உண்டா? தான் கட்டிய கோவிலில் அதனுடைய பெயரை கூட எழுதாமல் சிற்ப கலைஞர்களுடைய பெயரை உயர்த்தன் எழுதி வச்சானே நம் ராஜராஜ சோழன், அவர்களினுடைய பரம்பரை நாம் என்று சொல்வதில் பெருமையடைகின்றோம். இதை பற்றிய ஒரு வரலாறு உண்டா? தெற்காசியாவை ஆண்ட ஒரு மாமன்னின் கல்லறையை நீ வைத்திருக்கும் கோலத்தை பாரடா மானங்கட்ட தமிழனே. எவனவனெல்லாம் எங்கெங்கயோ இருந்து அவனுடைய கல்லறைகள்லாம் நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், மணி மண்டபங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய தமிழர்களினுடைய வீரத்தையும் தீரத்தையும் அவர்களுடைய செல்வாக்கையும் புகழையும் போற்றும் வகையில் இன்றும் நாம் எதுவும் செய்யப்படவில்லையே தமிழா. இடையில் வந்த இரண்டே இரண்டு நல்ல மனிதர்கள் எனில் ஐயா காமராஜனும் கக்கனும் அவர்களே. கக்கன் காமராஜன் யார் என்று இன்றும் தெரியாத சில பேர் இருக்கின்றனர். காமராஜரை சாதி சங்க தலைவராய் மாற்றி விட்டாயே தமிழா. ஜாதிசங்கராய் மாற்றி விட்டது இல்லாமல் மகாராஷ்டிராவில் எத்தனையோ தலைவர்கள் ஆண்டாலும் இன்று முதல் மரியாதை சத்ரபதி சிவாஜிக்குத்தானே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மான உணர்வு உனக்கு ஏனடா தமிழா வரவில்லை? மானங்கட்ட தமிழனே, நாம் எவ்வாறு மானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தயவு செய்து இந்த மானத்தை இனிமேலும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். இந்த மானத்தை எங்களுடன் தற்காலங்களில் வாழ்ந்த எங்களுடைய ஐயா மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வருங்கால வாரிசுகள் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம்.
எங்களுடைய முன்னோர்களினுடைய எங்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது, வரலாறுகள் சாதனைகளை பார்க்கும் பொழுது, அடுத்து வருகின்ற தலைமுறைகளில் எங்களோடு வாழ்ந்த எங்களுடைய ஐயா மேதக அவர்களினுடைய இந்த தமிழினத்தின் பிள்ளைகள் என்று கூறுவதை நாங்கள் பெருமிதமாக கருதுகின்றோம். போதுமடா தமிழா, போதும். நீ அம்மாவுக்கும் ஆத்தாவுக்கும் ஐயாவுக்கும் எமனுக்கும் நீ சிலைகள் வைத்ததும் மணிபண்டங்களை கட்டியதும் போதும். யார் இவர்கள்? இவர்கள் தேசத்தினுடைய பிதாமகன்கள் அல்ல, இந்த தேசத்திற்கு போராடிய தலைவர்கள் அல்ல. சினிமாவில் போராடிய தலைவர் தலைவிகளை தவிர இந்த தேசத்தில் போராடிய தலைவர்கள் அல்ல. இனிமேலும் தமிழனுடைய நிலையை நீ நினைத்து பார்க்க வேண்டும். திராவிட ஆட்சிகளில் தமிழர்களினுடைய சிற்பங்கள், தமிழர்களினுடைய வரலாற்று சுவடுகள், அனைத்து விதமான கோவில்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிற்பங்களினுடைய நிலையும் இன்றும் எடுத்துக்காட்டாமல் இந்த உலகிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இது உலகின் வரலாற்று சான்றுகள் மிக முக்கியமாக இடம் பிடிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் சாதனை இந்த தமிழன். 1500 முதல் 2000 சிலைகளுக்கு மேல் ஒரே பாறைகளில் வடிவைத்த மாமல்லபுரம் என்கின்ற ஒரு இடத்திலும், ராமேஸ்வரம் என்கிற இடத்தில் 1500 தூண்களுக்கு மேல் வைத்தவனும் இதே தமிழன் தான். இந்த தமிழன் தான் அனைத்து சாதனைகளையும் உருவாக்கியவனே இவ்வுலகில். ஆனால் இவ்வுலகில் இந்த தமிழர்களினுடைய நம்மளினுடைய மாவேந்தர்களுக்கும் போராளிகளுக்கும் அவர்களை பற்றிய பாடத்திட்டங்களும் இல்லை, சிலையும் இல்லை, சாலையும் இல்லை. ஆனால் இன்று வந்து என்றோ வந்து மக்களிடம் மக்களினுடைய பணத்தை கொள்ளையடித்து சென்ற இன்றைய இருக்கக்கூடிய மா மனிதர்களுக்கு எவ்வளவோ சிலைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தயவு செய்து தமிழா, நிலைகள் மாற வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் தமிழன் என்பதை உணர வேண்டும். நீ தமிழ், என் தமிழன் என்பதை உணரு. உனக்கு சாதி மதம் அல்ல, நீ தமிழன் என்கின்ற ஒன்றுதானே தவிர சாதி மதம் என்பது ஒரு இடையில் வந்தது ஒன்றே. நீ தமிழா, நீ தமிழால் உணரு, நீ தமிழால் இணை. எந்த தாய்மொழியை எவன் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியை விட்டு கொடுத்தோ இல்ல தாய்மொழியை வேறு விதமாக நினைக்கும் பொழுது அவன் நிச்சயமாக ஒரு மனித பிறவியாக அவன் இருக்கவே முடியாது. நீ தமிழா என்பதை உணர வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நெருப்பு தமிழன்.